வெல்கம் பேக் டு ஸ்கே கேம் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அருமையான ஒரு கிளாஸ் பேட் ட்ராயிங் கேம்ல தான். ஸோ பார்த்தீங்கன்னா அது நம்ம வந்து வீடியோக்கு போக முடியாது பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லிக்கணும். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தார் M500 ட்ரிக்ஸ் போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அது தனியாக என்னால் வீடியோ போட முடியல. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் எப்படி அச்சாக் பண்ணுங்கிறது வந்து நான் சொல்கிறேன். ஸோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா M500 எடுத்துருப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா எப்போ எடுக்கப்பட்டதுன்னா போன சீசன்லாம் கேட்டு விடுங்க. ஆ சபியே எடுத்துகிட்டு போனோம். ஸோ 2GB ரேம்னா என்னமாரி கொஞ்சம் ட்ராக் பண்ணோம். ஸோ பாருங்கள் நான் எப்படி ஹெட்செட் போடுறேன்ட்டு. ஸோ 2GB ரேம்னா பாருங்கள் பார்க்கணும் இந்த தவறுவான் சிஸ்டம்லேயே கொஞ்சம் வந்து ஏம் பண்ணாமல் ஏம் பண்ணிட்டு. ஸோ கொஞ்சம் ட்ராக் பண்ணால் போதும் ஹெட்செட் அடிக்கலாம். அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஸோ நீங்கள் ஹெட்செட் அடிக்கணும்னா அதுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி இருக்குல்ல. ஸோ 4X ஸ்கோப் அது எப்படி சொல்கிறது, அந்த 4X ஸ்கோப் எல்லாமே 100ல் இருக்கணும். ஸோ அந்த செட்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னு ஒன்று தெரியும். ஸோ அது ஸோ ஃபஸ்ட் டைம் அடித்தா வராது இந்த பாருங்கள் எனக்கு வரல பார்த்தீங்களா. ஸோ அதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அது வரும். ஸோ புரியுதா? ஸோ 3GB ரேம்னா ஒரு ஆவரேஜ் தூரத்தில் தான் வரும் ஹெட்செட்டு. ஸோ எப்படி சொல்கிறேன்னா என் அண்ணன் வந்து 3GB ரேம் தானே, ஸோ அதில் விளையாடப்போ வந்து நான் கற்றுக்கிறது. ஸோ இந்த பாருங்கள் இந்த அவன் ஒருத்தன் அந்த ஏரியாவில் இருக்கான் பார்த்தீங்க, அந்த வீட்டுக்கு கூரை இருக்குல்ல. ஸோ அதுக்கு மேலே ஒருத்தன் அந்த ஆவரேஜ் தூரத்தை இப்போ 15 மீட்டர் இருந்தால் அதில் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ட்ராக் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் ட்ராக் பண்ணாலே போதும் ஹெட்செட் வரும். ஸோ அதுவும் 100ல் தான் இருக்கணும். எல்லாத்தையும் ஹெட்செட் பண்ணணும்னாலே வந்து 100ல் தான் இருக்கணும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன் நானே, எல்லாருமே 100ல் தான் நான் வச்சுருத்து விளாட்றேன் நானே எப்போ வந்து. ஸோ ஆரம்பத்துலேருந்தே நான் அப்படி தான் விளாடுவேன் நான். ஸோ அதாவது எப்படி சென்சிட்டிவிட்டி வந்து சும்மாவே நான் கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாகவே வச்சுருவேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு 4GB ரேம் பிளேயர் அப்படின்னீங்களே, ஸோ 4GB ரேம்னா நீங்கள் சென்சிட்டிவிட்டி ஃபுல்லாக பார்க்க தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். மொபைல்லேயே அதிக சென்சிட்டிவிட்டி இருக்கும். ஸோ எனக்கு வந்து மொபைலில் சென்சிட்டிவிட்டிலாம் அவ்வளோவா இருக்காது 2GB ரேம்ங்கிறதுனால. ஸோ அதனால் வந்து நான் அந்த சென்சிட்டிவிட்டி வந்து ஃப்ரீ ஃபயர்லேயே வந்து அதிகமாக வச்சுருப்பேன். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ 4GB ரேம்லேருந்து எல்லா ரேமும் 4GB சரி 6GB சரி, ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி தான். ஸோ சென்சிட்டிவிட்டியில் ஒன்று வேணால் நார்மலாகவே இருக்கணும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாரி கூட வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து சென்சிட்டிவிட்டி மூவ்மெண்ட் ஸ்பீட் அதிகமாக இருக்கிறதுனால வந்து சும்மா ட்ராக் பண்ணாலே போதும் அதில் ஹெச்ஆர் வருதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த இப்படி தான் இவ்வளோதாங்க ஹெச்ஆர் போடுறது. இதற்கெல்லாம் ஒரு தனி வீடியோ போட்டுட்ருக்க முடியுமாங்க. ஸோ ஓகே, ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதாவது இந்த மேகத்தை பார்த்திங்கன்னா தோற்றுருவோம். ஸோ பரவாயில்ல, ஆனால் வந்து எதுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன்னா என்னோடய கேம் ப்ளே வந்து இதில் நல்லா கொடுத்துருப்பேன் நான். ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ அதாவது கேமில் வந்து இல்லை பெர்ஃபெக்டாக அதாவது நல்லா கொடுத்துருப்பேன் நான், தோற்றுருவோம் நாங்கள். ஸோ அது வாகமாக தோக்குறது தானே, விடுங்க. ஐயோ எங்கள் பார்த்தீங்கன்னா ஊழல் போட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியல. ஆனால் ஒருத்தர் நாலு பேர் ஐயோ ஏதாவது ட்ரிப்பிள் கீழே அடிக்கிறாங்க இல்லையா, ஸோ ஐயோ ஊழல் மாறிக்கிறாங்க. ஐயோ இது வேறு உடைக்கணுமா, அது தோணு வந்துடுமே. ஐயோ எங்கே இருக்க ஐயோ குதிக்க வேற முடியலையே. சரி, ஸோ உடைக்குதுப்பா, எங்கே இருக்க இருக்க எவ்வளோ நேரமா. ஐயோ நல்ல டேமேஜா. ஐயோ ஒரு 67 போகுது உங்களாதான். ஐயோ ஐயோ தோணு போட்டு சமையா. ஐயோ எந்த பக்கம் போகிற மாதிரி, ஐயோயோ என்ன குரங்கு மாதிரி வந்து அடிச்சிட்டா. சரிங்க. ஸோ இன்னொரு விஷயம், எனக்கு வந்து ஃபீவரு நேற்று மத்தியானத்துலேருந்து எனக்கு ஃபீவரு. ஸோ இருந்தால் நான் வீடியோ போடணும், ஏன்னா வந்து 2 வாரமாக வீடியோ போடல. ஸோ ஃபீவராக இருந்தாலுமே வந்து நம்ம வந்து வீடியோ போட்டுதானே ஆகணும். ஏன்னா 2 வாரம் வீடியோ போடல, திரும்பி நம்ம வீடியோ போடாமல் இருந்தால் நல்லாவா இருக்கும். ஸோ அதனால் வந்து என் குரல் மாறிக்காங்கிறது வந்து நீங்கள் இல்லை எப்படி சொல்கிறது, இப்போ குரல் மாறிஞ்சுனா கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு ஃபீவர் தான் அப்புறம் அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன், இது தேவையில்லாமல் எதுக்கு நான் ஃபீவர்னு சொல்லலாம். ஸோ இப்போ கூட எனக்கு ஃபீவர் தான் எடிட் பண்ணிட்டு இப்போ கூட தான். ஸோ இருந்தாலும் நம்ம வீடியோ போட்டுதான் ஆகணும். சரி பார்ப்போம் பார்த்தோண்டி இருக்கலாம். ஸோ எல்லாருமே ஒரே இருக்காங்க என்னோடய இது டீமில் பேசிக்கிட்டே. ஐயோ ஹெச்ஆர்டியே வரப்பாட்டிக்கிதே, நல்லா ஹெச்ஆரில் ராரா தாங்க ஒரு டெஸ்டிக் இல்லை பாருங்கள். ஆனால் ஷார்ட் ரேஞ்சில் 2GB ரேம் ஷார்ட் ரேஞ்சில் டெஸ்டில் ஹெச்ஆர் போகவே போகாது. 4GB ரேம்னா மேக்ஸிமம் போகுது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 4GB ரேம்னா ஈஸியாகவே ஹெச்ஆர் போடலாம். ஸோ அப்படிதான் சொல்லுறேன். ஐயோ போட்டானே போடுங்க பார்த்துப்போம். ஏ ஐயோ என்னடா குளோலாக போறியா. ஐயோ வாபரம் ஐயோ சரி விடுங்க. ஸோ பார்க்கலாம் பார்த்துட்டே இருக்கலாம். ஐயோ இன்னும் ஒருத்தந்தான் இருக்கா, வின் பண்ணுவோமா மாட்டுவோமா. ஐயோ பார்த்து அந்த ஒரு ஐயோ ஹெச்ஆர் போட்டுருக்கலாமே, என்ன ப்ரோ நீ ஒரு போகிறோம். ஸோ ஐயோ என்ன ப்ரோ பண்ணிட்டு தான் நீ போகிறோம். ஐயோ ஒரு பாட்டில் நினைக்கணே. ஐயோ என்னடா நீ இல்லை ஸ்னிப்பர்லாம் வைக்க முடியும், எனக்கே ஸ்னிப்பர் வராது. ஷோ பார்க்கலாம் பார்த்தோன்னே வந்து நீங்கள் லைக் வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஸோ பார்க்கலாம் பார்க்கலாம். ஏ போடு போடு போடு, ஐயோ என்னடா ரீகால் ஆகுது, ஐயோ என்னடா இது பொறுமை, எதாச்சும் வின் பண்ணி வின் பண்ணிட்டோம், சான்ஸ் தான் வின் பண்ணியிருக்கலாம், எதுக்கு வின் பண்ணல நினைக்கிறேன், ஐயோ 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 இதுக்கு தான் நினச்சேன். உனக்குலாம் இதுடா ஸ்னீப்பர், அடா போடா ஸ்வீட், ஐயோ ரெண்டு மேட்ச் எடுத்தாங்க, நான் தான் சொன்னோம்ல அவங்க வந்து தோக்கடிச்சிட்டு வாங்கிட்டு, பட் கேம் பிளே நான் தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து இந்த கேம் பிளேக்காக என்ன எவ்வளோ ஸ்டார் போடுறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஃபைவ் ஸ்டார் இருக்குங்க, நீங்கள் த்ரீ ஸ்டார் கொடுத்தா சரி, ஃபோர் ஸ்டார் கொடுத்தா சரி, சும்மாங்க. ஸோ பார்க்கலாம் பார்க்கலாம் பார்த்து சொல்லிக்கலாம். ஸோ ஏன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஐயோ எப்படி சொல்லுறா மெசேஜ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் மெசேஜ் பண்ணுவேன். ஸோ பார்க்கலாம் 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 ஏற்கலாம். டான் 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 ஓ பரே, ஐயோ ஐயோ என்ன பாட்டு பாடிட்டுருக்கேன், என்ன தான் பேசுறதுன்னு எனக்கோ புரியலங்க, ஐயோ ஐயோ. சரி பார்க்கலாம் பார்க்கலாம் பார்த்துட்டு இருக்கலாம். லைவ் போடலாமான்னு சொல்லுங்கள், நான் லைவ் வந்து மேக்ஸிமம் போட முடியாதுனால பரவாயில்ல, ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லுங்கள், நம்ம போட ட்ரை பண்ணலாம். ஸோ பார்க்கலாம் பார்க்கலாம். ஆனால் இந்த லைவ் மட்டும் எங்கே எதிர்பார்த்துடாதீங்க, ஏன்னா வந்து லைவ் போட்டால் அதாவது லைவ் போடாமல் இருந்தாலே வந்து நம்மளுக்கு அதிகமாக ஸ்டக் ஆகும். இல்லை லைவ் போட்டேன்னா எப்படி, ஆஹா அப்பா பத்து லைஃப் எடுத்த பிரச்சனைடா, இன்னும் ஒருத்தந்தான் இருக்கா, இவன் நம்ம இவன் தான் பண்ண போகிறோம், யா நல்ல ஒரு கில் இது. ஸோ பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். ஏ ரிவைவ் பண்ணாயா, திரும்பி நான் பண்ணிட்டானுங்க, ஓ என்ன எப்போ ஐயோ லைஃப் பற்றி பார்த்தா நம்ம தோற்றுருவோம் அப்படியே அப்படியே போ. ஏ ஐயோ எங்கள் கில்லடே அது எனக்கு தான், ஐயோ எங்கேயோ பார்த்து சொல்லிட்டு இருக்கேனே, ஷோவா ஓகே பரவாயில்ல, ஓகே பார்க்கலாம் பார்க்கலாம் பார்த்து இருக்கலாம். ஸோ என்னதான் பேசுன்னு தெரிலங்க. ஸோ ஏன்னா வந்து எனக்கு ஃபீவர் ஆகுறதுனால என்ன மூளைய வயசாக மாட்டேங்குது, ஐயோ என்னடா சமாளிக்க நீ சமாளிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, பரவாயில்ல இருக்கட்டும் நம்பர்லாம் தான் இருக்கலாம். நான் வந்து பாண்டு கிளுங்க, ஸோ நான் வந்து பயங்கர பாண்டு கிளு, நான் வந்து இப்போ எம்ஐ டூபி எடுத்திருக்கேன், எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்களேன், ஐயோ எனக்கே பயோ பாண்டு கிள்லாம் இல்லைங்க, சும்மா சொன்னேங்க, ஐயோ சும்மா ஏதாச்சும் அடிப்பேன், பாருங்கள் எப்படி அடிக்கிறேன்ட்டு அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐயோ எல்லாம் அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க, ஐயோ ஐயோ நான் அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துட்டேன், ஐயோ ஐயோ இதுதான் நம்மளுக்கு வரவே வராது, ஏ ஐயோ ஐயோ எங்கே இருக்கீங்க, வாங்க 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 வாங்க, நாலு பேர் இருக்காங்களே ஒருத்த வீட்டுக்குள்ளே வந்துருக்கணும் இப்போது, ஏ எங்கே இருக்க எங்கே இருக்க எங்கே இருக்க, ஐயோ பரவாயில்ல கீழே எடுத்து கொடுத்துருவோம், ஆ எடுத்து கொடுத்தாச்சு, ஏ நாக்கான மட்டும்தான் அடிக்கல் ஆகி நான், ஏமா ஐயா யாராவன் 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 வண்டா போட்டான், யாராவன் ஏ எங்கேருந்து அடித்தேன், ஐயோ யோ வண்டா போட்டானா, இல்லை சாதா கிள் தானே எப்படி சாத்தியமாகும், யோ பட்டு நடிச்சானியா, ஒருவேளை ஃபுல்லாக ரெண்டு மார்க் போட்டு லாஸ்ட்டில் ஒரே ஒரு பாடி ஷாட் வந்துருக்குமோ, நடந்துருக்கலாம், என்ன ப்ரோ நீ ஓ எல்லாருக்கும் பாண்டுக்குள்ள நினப்போ, சரி விடுங்க, ஸோ நம்மளாம் பாண்டுக்குள்ள கிடையாதுங்க, ஐயோ ஐயோ. ஸோ பார்க்கலாம் பார்க்கலாம் பார்த்து வந்தே இருக்கலாம், என்னடா இப்போ உசுருக்கு போராடிட்டுருக்காரு, வீடு இருக்க பவர்மேன் இருக்காரு, ஸோ நாலு பேர் இருக்கா, நாலு பேர் மூணு பேர் இருக்காங்க, இதுன்னு சொல்கிறது நாலு பேர் இருக்காங்க என்ன ஆகும்னு தெரியலையா, ஐயோ 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 டன் 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 சாவ போகிறார் நினைக்க எனக்கு தெரிஞ்சு, ஐயோ எங்க ஆவோ அப்புறம் அடாடா உசுருக்கு போராடிட்டு இருக்காரு, ஏ என்ன இது பிங்கு போகுது பாரு, எந்த நேரத்தில் பிங்கு போகுது பாரு, யோ 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 உள்ளே ப்ரோ உள்ளே ப்ரோ ப்ரோ ஐயோ யோ என்ன ப்ரோ, ஸோ பரவாயில்ல இருக்கட்டும், இது எப்படி தான் தோகதா போகிறான், இந்த கேம் ப்ளே நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், நான் வந்து நல்லா கொடுப்பேன்னு கொடுத்துருக்கேன்னு சொன்னேன், பட் வந்து எனக்கு திருப்தி ஆகலை, ஸோ பார்க்கலாம் இதுதான் நடக்கும் நடக்கட்டுமே, எது நடந்தாலும் நடக்கட்டுமே, ஐயோ எப்போ ஒரு ஐயோ எவனும் ஒருத்த பார்த்துட்டு வந்தவன்தான் எம்ஏ டூபி, நம்ம ஒரு எம்ஏ டூபி பிளேயர் தான், இங்கே ஒரு எம்ஏ டூபி பிளேயர் இருக்கானே, சரி விடுங்க, ஐயோ மூணுக்கு ரெண்டாயிடுச்சு, ஸோ இன்னொரு மேட்ச் ஜெயிச்சு அவங்க ஜெயிச்சிருவானுங்க, ஐயோ பார்க்கலாம் பார்க்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ என்ன கடை எடுக்கலாம், எந்த கடை எடுத்தாலும் அடிக்கானுங்களே, அமேசான் எடுப்போம், ஐயோ இது இந்த கடை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, பரவாயில்ல இருக்குமே இந்த மெத்தட்ஸ் நல்லா போகுதான்னு பார்ப்போம், மூணுக்கு மூணாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும், நம்ம வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான மேட்சை குடிச்சுப்போன்னு சொல்லுவேன், இப்போ மூணுக்கு மூணு இல்லாமல் இந்த மேட்ச் தோத்துட்டோன்னு வைங்களேன், இந்த கேம் பிளே வந்து ஒரு நல்ல இல்லாத கேம் பிளே அப்படின்னு அர்த்தம், இப்போ மூணுக்கு மூணு அப்படி இருக்க போது நம்ம ஊட்டிக்கிட்டோன்னா அது தப்பே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ பார்க்கலாம் இல்லை எப்படி தான் நம்ம தோப்போம் எப்படி நம்ம ஜெயிப்போங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் 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 பார்த்து நீ ஏறலாம்.
ஸோ அப்போ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஸோ இதில் ஒன்று வந்து ஒரு ரொம்ப ஃபன்னியான ஒரு விஷயம் தான், ஸோ இருந்தாலும் கேளுங்க. ஸோ நான் வந்து என்னோடய வாழ்க்கையிலே வந்து இப்போதாங்க, இப்போது தான் நான் வந்து டைமண்ட் 3யே போயிருக்கேன். என்ன மாப்பிள்ள சொல்கிறேன், இப்போ தான் டைமண்ட் 3 போட்டிருக்கியா? ஸோ டைமண்ட் 3ங்கிறது எனக்கு அசால்ட்டான விஷயம் யா அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு வந்து 2GB ரேம் பிளேயர் வந்து டைமண்ட் 2 போகிறதே வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். லேகு பிங்க் வேறு நிறைய போகும். ஸோ அப்படி இருக்கப்போது வந்து ரேங்க் மேட்ச் வர்றது வந்து கொஞ்சம் இதான விஷயந்தான். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட நான் காட்டேன், டைமண்ட் 3 போனதை ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. அதாவது டைமண்ட் 3 போனோம், அதாவது அந்த பாருங்கள் நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன்னு பாருங்கள், பார்த்துக்கோங்க நீங்கள். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன் டைமண்ட் 3. ஸோ இப்போ வந்து டைமண்ட் 3 புஷ் பண்ணியாச்சா, இப்போ வந்து டைமண்ட் 4க்காக புஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு முடிஞ்சளவு ஹீரோயிக் புஷ் பண்ணலாமே, அப்படியே நம்ம ஹீரோயிக் பண்ணுறோம்ங்களே ஒரு கண்டென்ட் எடுத்து விட்டுலாம். ஆனால் அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து டேட் முடிஞ்சிருந்தேன், ஏன்னா மே 4 மே 5 தெரில, மே 4 தெரில எனக்கு போய் பார்க்கணும், மே 4 5 தெரில. ஸோ பார்த்து கடைசி நாள் என்றைக்கும் தெரில, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 14ஆம் தேதி நினைக்கேன், தெரியலன்னு கன்ஃபார்மாக போய் இப்போ ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய் பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு நீ அது வரைக்கும் நம்ம புஷ் பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம புஷ் பண்ணலாம் மக்களே. ஸோ பார்க்கலாம், இந்த இங்கே ஒரு கிளர் சாட்சியாக இருந்தால் நம்ம இந்த தோற்று வந்தோம். அந்த படிச்சாயா அதான் 3-3 வேறு லெவல் மேட்ச் ஆகிட்டேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் பெஸ்ட்டாக நாங்கள் காட்டுறோம், பட் இருந்தாலும் நாங்கள் தோற்றுறோம். ஸோ பார்க்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ நாங்கள் வந்து லைஃப் எல்லாம் லைஃப்பை பற்றிலாம் பேச வேணாம், அப்படி பேசினா அது ஸ்டக்கு பிங்க்கெல்லாம் போகும். நம்ம இதுக்கு நம்மளுக்குலாம் ஒரு பிசி இல்லாட்டினா நல்லா மொபைல் வந்தோடனே நம்ம பார்த்திங்கன்னா பிசி இதை லைவ் போடலாம். இந்த மொபைலில் லைவுங்கிறத வார்த்தையே இருக்கக்கூடாதியா என்ன கரெக்டாக? பார்க்கலாம் பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம வந்து பாண்டுக்குள்ளே, அதனால் நம்ம வந்து எம்எட்டுக்கு எடுத்துருக்கோம், நீங்களே எடுத்துடாதீங்க. நீங்கள் பாண்டுக்குள்ளே இருந்தால் மட்டும் எடுங்க ஓகேவா, சும்மா சொன்னாங்க பாண்டுக்குலாம் கிடையாது. பார்க்கலாம் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ 3-3 ஆகிடுச்சு, நம்ம எவ்வளோ கிளி எடுத்தோம் தெரில, போன ரவுண்டில் வந்து வேறு லெவலுக்கு எடுத்துருந்தோம். ஸோ பார்க்கலாம் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ வேறு லெவல் ஓகே இருக்கலாம். நம்ம இந்த வாரம் பாரு, ஏ அரஞ்சு கலர் சொக்காடே அறிவை நம்பர்டே, எனக்கு இந்த மோதம் வந்து தண்டா பிடிக்காது. அதாவது என்னது, 2 அடி அடித்தாலும் சாக மாட்டிக்கா, 4 அடி அடித்தா தான் சாகுறான். என்னடா இந்த பவர் அவர் குறைச்சிட்டானுங்க, ஏய் என்னடா நம்ம பெரிய பாண்டுக்குள்ளே ஃபீல் ஆகிட்டோம், இங்கே ஒன்றுமே பண்ண முடியல. ஐயோ ஏன்னா ரெண்டு குளுவால் இருக்குடா லூப்பர் லேட்ரா, ஐயோ ஐயோ இருக்காம பரம்பு, ஐயோ ஐயோ வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது அலோட் கிளாத்தில் 2 குளுவால் இருக்குன்ட்டு. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சம்பவம் நடக்குங்க, நான் தோற்று இந்த மேட்ச்சில் தோற்றுக்கு இன்னொரு சம்பவம் என்னென்னா, நான் வந்து இந்த மேட்ச் விளையாண்டுருக்கப்போ வந்து நம்ம எஸ்கே தம்பா கூட வைஃபில் நெட் வாங்கிட்டேன். இப்போ அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம், நெட் ஆஃப்னு விட்டுருவா பாருங்க, இப்போ தான் நெட் ஆஃப்னுவான் பாருங்கள், பிங்கி பிங்கி போகுது பாருங்கள், அவன் நம்ம நெட் ஆஃப்னு விட்டுருவான், சமகாண்டாகும். ஸோ அப்படியே பாருங்க அப்படியே சண்டை போடுவேன், என்னடானே அவன்கிட்ட அடிக்க போகிறான், ஜோன் வேறு வருது அவனை அடிக்க அடிச்சுட்டு நாக் பண்ணி கீழே போகலான்னு பார்க்குறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஆஃப் டாட்டா, எல்லாம் நெட் ஆன் பண்ணி பார்த்தா நான் வந்து எலிமினேட் ஆகிட்டேன். ஒருத்தர் தான் இருந்தார், அவர் நாக்காய் இறந்தார், அப்படியே மேட்ச் வீழ்ச்சி. இந்த பாருங்கள் இங்கே இப்படி அதுதான் எனக்கு நான் வரல, அந்த வந்துச்சியா இப்போ பாருங்கள் எந்த நேரத்தில் தான் காலை வரணும் அவனுக்கு தெரியாது. நாங்கள் தோற்றதுக்கு இதோ ஒரு மெயினான ரீசன் தான், இல்லை நான் வந்து எலிமினேட் ஆகலை இவனை போட்டேன் என்ன பாருங்கள். ஆ இந்த தமிழ்நாடு அப்படின்னா கேட்டாரா, அப்படியே ஒரு ஹெல்மெட் ஏறுவார், அவள் தான் மேட்ச் முடிச்சிச்சு. இந்த வீடியோ மறக்காம தேங்க்யூ மேட்ச் பை.